குபிர் சமையல் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு மஷ்ரூம் சூப் செய்ய போறோம். ஒன்று வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல செய்யற க்ரீமி மஷ்ரூம் சூப் செய்ய போறோம். அது வந்து 200-300 ரூபா இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ்ல. இது வந்து நம்ம இன்னொரு சூப் செய்ய போறோம். அந்த மஷ்ரூம் வந்து நம்ம பாரிஸ் கார்னர் சரணா ஸ்டோர்ல எல்லாம் போனோம்னா அது கிடைக்கும். அந்த சூப் செய்ய போறோம். இப்ப ரெண்டுமே செய்ய போறோம். சூப்பு செஞ்சுட்டு எந்த சூப் டேஸ்டா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க நம்ம இப்போ வந்து க்ரீமி மஷ்ரூம் சூப் ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். க்ரீமி மஷ்ரூம் சூப்புக்கு வந்து 100 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதில் 50 கிராம் மஷ்ரூமை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வதக்கி எடுக்கணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது போடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை போட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் மஷ்ரூம் இதோட சேர்த்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வதக்கி நம்ம அரைச்சிக்க போகிறோம். சூப் கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்காக இதை வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நல்லா வதக்கியாச்சு, இப்போ எடுத்துடலாம். இதை 5 பாதாம் வந்து நான் ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 6 முந்திரி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது மீதி 50 கிராம் இது மஷ்ரூம். இது பொடியே இந்த மாதிரி நறுக்கிங்க, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நறுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கணும். இது சூப் குடிக்கும்போது கிரன்ச்சியாக வாயில் மாற்றுறதுக்காக இந்த மஷ்ரூம். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து ஒயிட் க்ரீம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு க்ரீம் கிடைக்கல, அதனால் நான் வந்து பாதாமும் முந்திரியும் வந்து அரைச்சி ஊற்ற போகிறேன். இப்போ வந்து இந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். நம்ம அரைச்சி வச்சதை இதோட ஒரு 5 நிமிஷம் கழித்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்கு அப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்ற போகிறோம். அப்போ கொஞ்சம் திக்காகும், அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் முந்திரியோட பச்சை வாசம் போயிடுச்சு, நல்லா கொதிச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வந்தவொடனே நம்ம இறக்கிடலாம், நம்மளுடைய சூப் ரெடி ஆகிடும். பாருங்கள் இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது. இவ்வளோ திக்காக இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும்ல, அதுக்காக தான் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்மளுடைய க்ரீமி மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குடிக்கும் போது மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இதில் வேணும்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம், கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்காதவங்க போட வேண்டாம். கார்ன்ஃப்ளாக்ஸ் வறுத்து வச்சுக்கிட்டு இந்த சூப்போட இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரோட் சைட் காலம் சூப் செய்ய போகிறோம். இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு, எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பட்டர் போட வேண்டாம், எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு பச்சை மிளகாவை நான் 3 உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காளான் வந்து ஒரு 50 கிராம் காளான் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி பச்சை வாசனை போனால் போதும், நல்லா ப்ரௌனாலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்தோட பச்சை வாசனை போனாலும் போதும். இதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி நான் எடுத்து வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி விட்டு வந்தாச்சு. இப்போ சூப்பு காரமிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இந்த இதுக்கு. நான் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். வெட்டி வச்ச மஷ்ரூம் சேர்த்துடலாம். இதோட இது 1/2 கிராம் மஷ்ரூம் இது. இப்போ தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறவரை தான் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே மசாலா வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
நல்லா கொச்சிருச்சு. அரைச்சதுக்கு வந்த மசாலாவை சேர்த்துடலாம். இதோட இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றினோம்னா இதுவும் திக் ஆகிடும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிக்கிறேன். நீங்கள் காரம் இன்னும் நிறைய வேணும்னா பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் காரம் நிறைய சாப்பிட மாட்டோம், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் குடிக்கும்போது வேறு நம்ம மிளகு தூள் போட்டுக்க போகிறோம். 2 ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி விட்டுருக்கேன். அதில் வந்து நம்ம பாதாம் முந்திரியெல்லாம் போட்டதுனால டக்குன்னு திக் ஆகிடும். இதில் வந்து நம்ம வெறும்னே வெங்காயம் இதெல்லாம் மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் வந்து இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம குடிக்கும்போது கூட போட்டுக்கலாம். நம்மளுடைய ரோட் சைட் காளான் சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருக்க டைமில் இதை நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். வெளியே தான் போய் குடிக்கணும்னு இல்லை, நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஹைஜீனிக்காக நம்மளே வீட்டில் செய்கிறோம். இப்போ நம்மளுடைய க்ரீமி மஷ்ரூம் சூப் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் செஞ்சுருக்கோம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்கள். வாவ், சூப்பர். இதில் வந்து நம்ம ரிச்சான பொருள்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போது ரோட் சைடு காளான் நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், பொறிச்சு வச்சுருக்கேன் நான். இப்போ நான் வந்து ரோட் சைடு காளான் குடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பர். வாவ், சூப்பருங்க. இதனோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ரெண்டுமே ரெண்டுக்கும் ராஜா மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம பாதாம் முந்திரி சேர்த்துருக்கிறதுனால நல்ல ரிச்சாக இருக்குது. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிங்னா இது ரோட் சைடில் கிங். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்றும் சளைச்சது இல்லைங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.